சிபிசிஐடியை பொறுத்த மட்டும் இந்த குற்ற புலனாய்வுத்துறையை பொறுத்த மட்டும் 3 பேருக்கும் தண்டனையை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் புறச்சாட்சியாக போயிருந்ததுனால அவங்க போயிட்டதுனால சிலர் புறச்சாட்சியாக இருக்கிறதுனால 2-3 எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்கல. ஆனால் அந்த ஒரு காரணத்திற்காக தண்டனை அவங்களை விடுதலை செய்ய முடியாது. பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை மனதில் எடுத்துக்கணும், கவனத்தில் எடுத்துக்கணும்னு மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் நாங்கள். சார் விரைவில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும். நாங்கள் காப்பி அப்ளிகேஷன் போட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் வரணும். ஆஃப்டர் getting the judgment we will prepare. எல்லா ஒவ்வொரு செக்ஷனுக்கு இவ்வளவு தண்டனை, பட் ரன் கன்கரன்ட்லி, அதாவது ஏக காலத்தில் தான் அனுபவிக்கும். மேக்ஸிமம் 10 years கடுங்காவல் தான். இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த A2, A3 அவங்க மேல வந்து பெருசர்ச்சியா மாறினவங்க அவங்க மேல இல்ல டெஃபினட்டா அது என்னன்னா துறை ரீதியாக அதெல்லாம் முடியாது. துறை ரீதியாக வந்து இந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட்ல இப்போ ஒர்க் பண்ணாங்கன்னா உடனே எழுதலாம். இதுல சம் ஆஃப் த பர்சன்ஸ் ஆல்ரெடி ரிட்டையர்டு, இதுல 2-3 பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ரெண்டாவது அவருடைய இந்த கார்ல கூட்டிட்டு போனவங்க வச்சவங்க இது பேசும்போது இருந்தவர்கள்லாம் 2-3 எதிர்களுடைய உறவினர்கள் வேற இதுல இருக்கிறாங்க. சிபிசிஐடி எப்பயுமே அந்த வழக்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினலா என்ன நடந்ததோ அதை கொண்டுட்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கணும் சொன்னதுனால அவர்களுடைய மைத்தினர்கள் இவர்கள் எல்லாம் வந்து ஹாஸ்டைல் ஆயிட்டாங்க, ஹாஸ்டைல் ஆயிருக்கிறாங்க. பட் நாங்கள் அப்பீல்ல இதுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்னும் ஆதாரபூர்வமான நல்ல ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் எடுத்து வைத்து பேசுவோம். தேங்க்யூ.